ஹாய் கைஸ், பயங்கர டயர்டாக போயிட்டுருக்கு. எனக்கும் சுஜாக்கும் இந்த பிபி ஜோடிகள் டான்ஸ் ரிஹர்சல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனல்ஸ் கிட்டே நெருங்கியாச்சு. ஸோ இப்போ போயிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாக பயங்கர சுட்டாக இருக்கும். ஸோ டான்ஸ் பண்ணிட்டு வரும்போதே முடி பயங்கரமாக கலைஞ்சிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு குளியலை போட்டுடணும். இப்போ மெயினாக குளிக்கிறதே பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் தலைக்கு ஊற்றும் போது ஒரு ப்ராப்பரான விஷயத்தை யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது என்ன சொல்யூஷன் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே லாங்காக ஷைனியாக ஹெல்த்தியான ஹேர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்குது, முட்டை. ஆதி காலத்துலேருந்தே நம்ம பாட்டி, தாத்தா, எங்கள் அம்மா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா அந்த முட்டையை உடச்சி தலையில் நல்லா தடவி வச்சோன்னாக்கா அதுவே ஹேருக்கு நிறைய விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதோட மேஜரான ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த எக்கு வந்து நம்ம உடைச்சி நம்ம தலையில் ஹேரில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போடும்போது ஏன் அதில் பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து ப்ரோட்டீனும் பயோட்டினும் இருக்குது. இது என்ன பண்ணும்னா, நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக்கி நம்ம ஹேரோட ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். டோட்டல் ஓவரால் நம்ம ஹேரோட ஹெல்த்தே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு முட்டையோட அந்த உடச்சி அதை ஊற்றும் போது ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும், நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் குழகுழன்னு, அண்ட் அதோட ஸ்மெல்லு இது எல்லாமே நம்மளுக்கு மேபி ஒரு மாதிரி ஆகலாம். பட் அந்த முட்டையில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன்லாம் இந்த முட்டையை உடைக்காமல் வேற ஒரு ப்ராடக்ட்ல இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது மாமா அர்த்தோட எக்ப்ளெக்ஸ் ரேஞ்ச். இந்த எக்ப்ளெக்ஸ் ரேஞ்ச் டூ கேர் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா எக்ப்ளெக்ஸ் ஷாம்பூவும் இருக்குது, எக்ப்ளெக்ஸ் கண்டிஷ்னரும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எக்ப்ளெக்ஸ் ஷாம்பூ பற்றி சொல்கிறேன். இதில் இருக்கிற இந்த எக் ப்ரோட்டீன் வந்துட்டு நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஹேரோட டேமேஜ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணும். இதில் இருக்கிற கொலாஜன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லா ரெஜூனேட் பண்ணி நல்லா ஸ்மூதாக ஷைனியர் லுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் எக்ப்ளெக்ஸ் கண்டிஷ்னர். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம அந்த எக்லேருந்து இருக்கிற ஸ்மெல்லேருந்து தப்பிச்சிடலாம். இதில் இருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்மெல் ஃப்ரேக்ரன்ஸு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல, ரெகுலராக யூஸ் பண்ணலாம். சே ஹலோ டு யுவர் பியூட்டிஃபுல் ஹேர். இதில் இருக்கிற கெராட்டனும் நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க. அண்ட் இதில் எக்ப்ளெக்ஸ் ஷாம்பூலையும் சரி கண்டிஷ்னர்லையும் சரி ஃப்ரீ ஆஃப் சல்ஃபேட்ஸ் அண்ட் பேரபன்ஸ். ஸோ கவலையே படாதீங்க, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம், நம்ம ஹேரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாமா அந்த எக்ப்ளெக்ஸ் ஷாம்பூவை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்க போகிற அந்த டெக்ஸ்சரு. இப்போ இதை போட்டு நான் குளிக்க போகிறேன். நெக்ஸ்ட் எக்ப்ளெக்ஸ் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம். மாமா அர்த் பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க வெப்சைட்லேருந்து வாங்குற ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு மரத்தோட லிங்க் பண்ணப்படுது. 2025 ஒன் மில்லியன் ட்ரீஸை நடணுன்றது தான் இந்த இனிஷியேட்டிவ். மாமா அர்த் அவங்க அஃபிஷியல் ஆப் வச்சிருக்காங்க. iOS அண்ட் ஆண்ட்ராய்டு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆப் யூசர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. சூஷி 2022 அப்படின்ற கோடை நீங்கள் மாமா அர்த் வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் உண்டு. அதையும் தாண்டி இந்த ப்ராடக்ட் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. மாஸ்டர், ரோட் டு ஃபினாலே, குவார்டர் ஃபைனல்ஸ், எஸ் ஹெட் போயிட்டு இருக்கோம்.
உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு இது வரைக்கும் சம்மந்தமே இல்லாத ரவுண்ட்ஸ் தான் நாங்கள் ஆடிருக்கோம். எங்களுக்கும் அந்த ரவுண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமா, ஆல் தி கிரெடிட்ஸ் கோஸ் டு ஒன்லி யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. கப்புல் ஆல்சோ கோ டு ஒன்லி யூ. நம்ம ஒரே சிக்கலா நெஞ்சு திக திகலா. மடி ராணி என் ட்ரீம் லவானி, நம்ம ஒண்ணா சேர ஃபயர் பத்தி கிரச்சா. முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில் இந்த எபிசோடை நான் உங்களுக்கு போடணும்னு நானும் சுஜாவும் பிளான் பண்ணதுக்கு ஏன் அப்படின்னாக்கா, இந்த டான்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் ஒரு பார்ட் ஆகும்னு நான் சத்தியமாக கனவுல கூட நினச்சதே கிடையாது. இது வந்து இப்போ ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. டான்ஸ் போகலன்னா ஒரு மாதிரி அப்படியே தலையை செஞ்சு எப்போ தான் டான்ஸ் கிளாஸ் போவோம் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. பாய்ஸை பார்க்கல, மாஸ்டரை பார்க்கல அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கம் ஒன்று வருது. போய் அவர் அங்கே செத்து தொலைஞ்சா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த கான்ஃபிடென்ஸ்லேருந்து அந்த ஒரு பெப்பை கொடுக்கறதே வந்துட்டு என்னோடய மாஸ்டர் தான். ஏன்னா எல்லா கிடைச்சுமே அது சும்மா நான் சொல்ல மாட்டேன், அந்த அது அது ஒரு பில்டு பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கூட இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ யாருக்காகவும் இல்லையோ, மாஸ்டருக்காக எல்லாருக்காகவும், பாய்ஸ்க்காக கேர்ள்ஸ்க்காக அட்வைட்க்காக எங்களுக்காக இந்த ஷோல கண்டிப்பாக வின் பண்ணி இந்த மாஸ்டர் தூக்கி இங்கே உட்கார வைப்பா, அதுக்கு மேலே அட்வைட் அப்படியே போறோம் சிங்கப்பூருக்கு. எஸ், ஓகே. நூறாக பட்டையிடமெல்லாம்
ப்ராக்டிஸ் மிஸ் பண்ணுறேன், அதை மிஸ் பண்ணுறேன், இதை மிஸ் பண்ணுறேன்னாங்க. நான் மிஸ் பண்ணுற பெரிய விஷயம் என்னென்னா அந்த கோங்குரா சிக்கனு, அந்த என்ன அது கோங்குரா ஊர்கா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், அப்படியே ஸ்பைஸியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே சென்னையில் எனக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு தான் இவங்க சமைக்கிறதான். இவங்களுக்கு அந்த வெடியெல்லாம் போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தலைவங்கிட்ட வந்து ஃபோனில் பேசிகிட்டே இருப்பேன், சும்மாலாம் சும்மா ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருப்பேன், சும்மா கால் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன். பப்பு வந்து, பப்பு இங்கே வாங்க. இவரு பேர் வந்து நான் வச்சது வந்து நல்லவனே அப்படின்னு தான் கூடுவேன். ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க. நம்ம பாய்ஸ் ப்ளீஸ். இன்னைக்கு வந்து இவ்வளோ கூட்டம் தான் இருக்கு, ஆனால் ஒரு நாள் நான் உங்களுக்கு ஃபைனல்ஸ் கிட்ட போகும்போது எல்லாரையும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரையுமே நான் காமிப்பேன். இவர் வந்து எங்க டார்லிங், பிரசாத் வந்து எங்க டார்லிங். அவர் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெஸ்ட் அப்பாவா இருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அத்வைதம் வந்து டோட்டலா அப்படியே கவனிச்சுட்டே இருப்பார், இன்ச் பை இன்ச் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான். இவங்கலாம் இல்லைனா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன் தெரியும். இப்போ கூட நைட்டு வந்து 11:30 ஆகுது, இல்லை இல்லை 11:30 3 வரைக்கும் அப்படியே ப்ராக்டிஸ் போவோம். ஸோ அது வரைக்கும் இருந்து இவங்க தான் எங்கள் எல்லாரையும் வந்து பார்த்துக்கிறது. இவங்க எல்லாரும் தான் ஃபேமிலி, இதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த பயணிச்சிருக்கோம். கூடட்டும் வேகம் இல்லை, மீறட்டும் முன்னோக்கி நீ ஓடடா.